ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய சீர்காழியில் 2017 வருடம் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் ஒரு 3 இளைஞர்கள் சுடுகாட்டுக்கு போயிட்டு அங்கே விளையாட்டாக செய்த ஒரு விஷயம்னால விபரீதமாக மாறி அதற்கு பின்பு நடந்த அமானுஷ்ய சம்பவம் தாங்க இந்த நிகழ்வு. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினுடைய இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய மிக பிரபலமான சீர்காழி அப்படிங்கிற அந்த பகுதியில் நடந்த திகில் நிகழ்வுங்க. இந்த சம்பவம் நடந்த அந்த இடம் கிராமம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாதுங்க, சிட்டின்னு சொல்ல முடியாது. இடைப்பட்ட ஒரு அளவுக்கு மக்கள் வாழக்கூடிய பகுதிங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் பரத், மணி, குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 வாலிபர்கள் உற்ற நண்பர்களாக இருந்திருக்காங்க. இந்த 3 பேருமே இந்த அமானுஷ்ய சம்பவம் நடந்த அந்த இடம் வந்து பூர்வீகங்க. அப்படி இருக்கும்போது பிறந்ததுலேருந்தே அந்த பகுதியில் வாழக்கூடிய காரணத்தினால எந்த இடத்தையும் பார்த்து பயம் கிடையாதுங்க. அதே மாதிரி இவங்க இருக்கக்கூடிய அந்த பகுதியை ஒட்டியே யாராவது நபர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அதற்கான சுடுகாடு பக்கத்திலேயே இருக்குங்க. அது மட்டும் இல்லாம அந்த சுடுகாட்டுக்கு வெளியில அந்த அவுட்டர் கேட் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல ஒரு காளி கோயில் ஒண்ணும் இருந்திருக்குங்க. அந்த கோவிலுக்கு அந்த சுற்றுவட்டார பகுதி மக்கள் ஒவ்வொரு வருடமும் மயான கொலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருவிழா எடுத்து வருடா வருடம் வந்து பார்த்தீங்கன்னா நள்ளிரவு நேரத்தில் அந்த மயானத்துக்கு வந்து மேலதாளங்களோடு போவாங்க. அங்கே போயிட்டு சாமி வேட்டையாடிட்டு திரும்ப கோவிலுக்கு வருவது வழக்கங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் ஒவ்வொரு வருடமும் அந்த திருவிழா எடுக்கும் காலகட்டத்திலிருந்து சிறுவர்களாக இருந்து கல்லூரியெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வாலிபர்களாக இருக்காங்க. அதனால் ஒவ்வொரு திருவிழா நடக்கும் போதும் அந்த சுடுகாட்டுக்கு அந்த மேலதாளங்களோடு திருவிழா நடக்கும் போது இவங்க போய் மேலதாளத்தில் ஆட்டம் போடுவது வழக்கங்க. பொதுவாக இவங்களுடைய பெற்றோர்கள் கண்டித்தாலும் கூட அந்த சுடுகாட்டில் போய் சாமி ஆடும்போது அந்த தப்பட்டை அடிக்கக்கூடிய அந்த சத்தத்திற்கேற்ப இவங்க வந்து சமாதி மேலேயே நடனம் ஆடுவாங்க. இவங்க 3 பேரையும் பொறுத்தளவு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இடம் முழுவதும் பழக்கப்பட்ட ஒரு இடம்ங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த பேய் ஆவி மேலே நம்பிக்கை இல்லைங்க இந்த 3 நண்பர்களுக்குமே. இந்த சூழலில் இந்த 3 நண்பர்களும் குழந்தையிலிருந்து வளர்ந்து பள்ளி பருவம் முடிஞ்சு அடுத்து கல்லூரி வாழ்க்கையும் முடிஞ்சு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அன்றாட சின்ன சின்ன வேலைகளுக்கு போயிட்டு ஊர் சுத்திட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும் போதெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை எல்லாம் எடுத்து சரக்கடிப்பதை வழக்கமாகவே வச்சிருந்திருக்காங்க இந்த 3 நண்பர்களும். அதே நேரம் இவங்க வந்து சரக்கடிப்பது அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒயின் ஷாப்புக்கு போய் அடிக்க முடியாதுங்க. நிறைய சுற்றுவட்டார மக்கள் தெரிஞ்சவங்க ஒயின் ஷாப்புக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலும் யாருக்கும் தெரியாமல் போய் சரக்கை வாங்கிட்டு வந்து வீட்லையும் அடிக்க முடியாது. ஒரே ஒரு இடம் இவங்களுக்கு நல்ல வெற்றிடமாக இருக்கக்கூடிய இடம் இந்த சுடுகாடு மட்டும்தாங்க. மேக்சிமம் சுடுகாட்டுக்கு இரவு நேரம் ஒரு 7 மணிக்கு மேலேயே அந்த சைடு யாரும் வரமாட்டாங்க. அதை பயன்படுத்தி கொண்ட இந்த 3 பேருமே பெரும்பாலும் அந்த சுடுகாட்டில் போய் ஏதாவது ஒரு சமாதி மேலே உட்காந்து சைடிஸ் எல்லாம் எடுத்து சரக்கடிப்பதை வழக்கமாகவே வச்சிருந்திருக்காங்க. அதே மாதிரி 2017 வருடம் ஒரு நாள் ஏப்ரல் 10 தேதி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 3 பேரும் சரக்கடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து மாலை ஒரு 6 மணி தோராயமாகவே போய் ஒயின் ஷாப்பில் சரக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிடறாங்க. அதற்கடுத்து இந்த 3 பேரும் வாங்கிட்டு வந்த சரக்கை சுடுகாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் இடத்துல மறைச்சு வச்சுட்டு இரவு ஒரு 11 மணிக்கு மேலே அவங்கவுங்களுடைய பெற்றோர்கள் தூங்கின பின்பு வெளியே வந்து சுடுகாட்டில் வந்து தண்ணி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. எப்போதுமே இப்படி செய்வது தாங்க இவங்களுடைய வழக்கமும் கூட. அன்றைய நாளும் இவங்க 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இரவு ஒரு 12 மணி 12.5 மணி தோராயமாக அவங்கவுங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தூங்கின பின்பு ஒருவர் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மீட் பண்ணி நேராக சுடுகாட்டுக்கு போகிறாங்க. அந்த மயானத்தினுடைய என்ட்ரன்ஸில் நுழைஞ்ச உடனே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சுடுகாட்டு காளி அப்படிங்கிற அந்த கோவில் வந்து முன்னாடியே அந்த வளாகத்தினுடைய என்ட்ரன்ஸ் பக்கத்திலே இருக்குதுங்க. அதை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் தூரம் போனோம் அப்படின்னா சுடுகாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தெருவிளக்கு எரியிற மாதிரி, ஏன்னா இரவு நேரத்திலே சில பிணங்களையெல்லாம் கொண்டு அடக்கம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சென்டரான ஒரு பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெருவிளக்கு லைட்டாக டிம்மாக எரிஞ்சிட்டு இருக்குங்க. அந்த தெருவிளக்கு வெளிச்சம் பக்கத்தில் போய் தண்ணி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் நெருங்கி அங்கே போகிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது இவங்க வந்து தரையில் உட்காம எப்போதுமே சமாதி இந்த புதைச்சாங்க அப்படின்னா அந்த மேடு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த சமாதி மேலே உட்காந்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமாதி மேலே உட்காடுறாங்க. அவங்க உட்காந்து தண்ணி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சமாதி யாருடையது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி இவங்களுடைய சுற்று வட்டாரத்தில் இறந்து போன ஒரு 35 வயது இருக்கக்கூடிய முனியாண்டி அப்படிங்கிற ஒரு நபரினுடைய சமாதிங்க அது. இதெல்லாம் தெரிஞ்சும் கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களுக்கு பேய் பயமெல்லாம் இல்லாத காரணத்தினால அந்த சமாதி மேலே உட்காந்து அந்த வெளிச்சம் அதாவது தெருவிளக்கு வெளிச்சம் வருது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க.
கொஞ்ச நேரம் மூன்று பேருக்கும் போதை ஏறும்போது இந்த பரத் அப்படிங்கிறவரை பொறுத்தளவு தே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக நம்பக்கூடியவர் கிடையாதுங்க. அதே மாதிரி சாமி பக்தி அதிகமாக இருக்கக்கூடியவருங்க. அப்படி இருக்கும்போது இவங்க மூன்று பேர்த்துக்குள்ள மயானத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால பேய் ஆவி அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாபிக் எதிர்பாராத விதமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி பேசும்போது இந்த பரத் அப்படிங்கிறவர் கடவுள் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார்னா கண்டிப்பாக ஆவிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாருங்க. ஆனால் மற்ற இரண்டு பேரும் ஆவியாவது பேயாவது, ஒருத்தன் செத்துட்டான் அப்படின்னா அதற்கு பின்பு சடலம் தாண்டா, அது பிணம் தாண்டா, அதற்கு பின்பு மீண்டும் கண்டிப்பாக வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போதையில் உளறிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மூன்று பேரும் இந்த பரத் அப்படிங்கிறவர் கொஞ்சம் விலக ஆரம்பிச்சிட்டாருங்க. மற்ற இரண்டு பேரும் இந்த ஆவியாவது பேயாவது, அப்படி இருந்தால் டெய்லி நம்ம இங்கே தண்ணி அடிக்கிறோம்ல, கீழே நம்ம அதாவது சமாதி மேலே உட்கார்ந்துருக்கிறதே இந்த முனியாண்டி அப்படிங்கிற நபருடைய சமாதி தான். அந்தால் எப்படி இறந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தா பயங்கர குடிகாரராமுங்க, உயிரோடு இருக்கும்போது குடிச்சு குடிச்சே ஒரு டைம் வந்து குடல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி வெந்து போய் அந்தளவுக்கு இருந்திருக்குங்க. மறுபடியும் குடிச்சு கல்லீரல் செயலிழந்து போய் தான் இந்த முனியாண்டி அப்படிங்கிறவர் இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி இறந்து போய் அந்த சமாதியில் அடக்கம் பண்ணியிருக்கிறது இவங்க எல்லாத்துக்குமே தெரியுங்க. இப்படியெல்லாம் இந்த முனியாண்டி அப்படிங்கிறவர் இருக்கார்ல, நம்ம வேற சரக்கு அடிச்சுட்டு இருக்கோம், உண்மையிலேயே ஆவி இருந்துச்சுன்னா அவனும் வந்து சரக்கு அடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மணி மற்றும் குமார் அப்படிங்கிறவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதையெல்லாம் பார்த்த பரத்துக்கு கைகாலெல்லாம் நடுக்கம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. வேண்டாண்டா நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லியும் கூட இந்த இரண்டு பேரும் கேட்கவே இல்லைங்க. அப்படி இருக்கும்போது இந்த குமார் மற்றும் மணி அடுத்த கட்டமாக ஒரு கேவலமான செயலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது அந்த சரக்கு வந்து ஆஃப் ஆஃப் பாட்டில் இருந்திருக்குங்க. அந்த நேரத்தில் இந்த குமார் அப்படிங்கிறவர் எந்திரிச்சு அந்த முனியாண்டி அப்படிங்கிறவனுடைய சமாதி தான் இருக்கு, தலை எந்த பக்கம் புதைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்து கிண்டல் அடிச்சுக்கிட்டு அந்த தலை மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமாதிக்கு மேலே ஒன்று கடிக்க ஆரம்பிச்சிருக்காருங்க, யூரின் பாஸ் பண்ணியிருக்காரு. அதே நேரத்தில் இந்த மணி அப்படிங்கிற இன்னொரு நபர் என்ன பண்ணுறாருனா தன்னுடைய கால்களில் இருக்கக்கூடிய செருப்பை எடுத்து அந்த சமாதி மேலே வேக வேகமாக அடிச்சுட்டு இருக்காருங்க. இவ்வளவு கேவலப்படுத்துகிறோம், தைரியம் இருந்தால் வாடா முனியாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் போதையில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்து பயந்து போன பரத் இதுக்கு மேலே நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக என்ன பண்ணுறாருன்னா அந்த சுடுகாட்டுக்காளி கோவில் இருக்கு இல்லையா அந்த கோவில் பக்கத்தில் போய் நின்றுட்டாருங்க. அங்கிருந்து இவங்க ரெண்டு பேரும் செய்யக்கூடிய செயல்கள்லாம் பார்த்துக்கிட்டே வந்துருங்கடா வந்துருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது இந்த குமார் மற்றும் மணி அந்த ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சமாதி மேலே இப்படி ஒரு இழிவான செயல் செஞ்சுட்ருக்காங்க இல்லையா. அந்த நேரத்தில் வேகமாக திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா புயல் காற்று வீசுகிற மாதிரி வீசியிருந்துருக்குங்க. அப்படி வீசக்கூடிய அந்த காற்றுக்கு பேர் சுழல் காற்று அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கிராமத்தில் எல்லாம் அதை பேய் காற்றுன்னு சொல்லுவாங்க. அந்த பேய் காற்று மாதிரி இருக்கக்கூடிய அந்த காற்று வந்து பார்த்திங்கன்னா அந்த சமாதியை நோக்கி வருதுங்க. அதே நேரத்தில் என்னடா இப்படி உண்மையிலேயே முனியாண்டி வரப்போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு அப்போதும் ஏளனமாக சிரிச்சுக்கிட்டு ஒரு பர்டிகுலர் இடத்த பார்க்கும்போது இந்த பரத் அப்படிங்கிறவரு வந்துருங்கடா வந்துருங்கடா அங்கே பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இடத்த கை காமிக்கிறாருங்க. அப்படி கை காமிக்கக்கூடிய அந்த இடத்துல அந்த சுழல் காற்று மாதிரி வந்திருக்கக்கூடிய அந்த இடத்துல ஆள் உயரத்திற்கு வான உயரத்துக்குன்னு சொன்னாங்க ஒரு பயங்கரமான மர்ம உருவம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை ஆக்ரோஷத்தோடு பார்க்குற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த காற்று வந்து இவங்ககிட்ட வீசிகிட்டே இருக்கும்போது இந்த பாதி பாதி சரக்கு இருந்துச்சுன்னு சொன்னா அந்த சமாதிக்கு மேலே அந்த காற்றுல வந்து சரக்கெல்லாம் கீழே தட்டி விட்டு எப்பயுமே அந்த மண் மேலே விழுந்தாங்க கூட கொஞ்சம் வெளியே தான் ஓடும், பூமி வந்து அப்படியே குடிக்கிற மாதிரி மொத்த சரக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமாதிக்குள்ளே போயிருக்குங்க. அந்த முனியாண்டி அப்படிங்கிற நபருடைய புதைக்கப்பட்ட சமாதிக்குள்ளே இவங்க நினச்ச மாதிரியே சரக்கு அடிக்கிறேன்னா வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ட மாதிரியே இவங்களுக்கு ஃபீல் ஆயிருக்குங்க அந்த சரக்கெல்லாம் உள்ளே போகும்போது. இதற்கு பின்பு குமார் மற்றும் மணி அப்படிங்கிற இவங்க இருவருக்குமே ஓரளவுக்கு பயம் வந்துருச்சுங்க. வேகமாக தட்டு தடு மாதிரி போதையில் சுடுகாட்டுக்காளி அப்படிங்கிற அந்த கோவிலுக்கு ஓடி வந்து அங்கிருந்து வீட்டுக்கு இனிமேல் இந்த விஷயத்தெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போதும் பரத் அப்படிங்கிற இந்த நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைகாலெலாம் விடவெடுத்து போயிடுச்சுங்க. இந்த மின்னஞ்சலையை அனுப்புற நபரும் இந்த பரத் அப்படிங்கிற வாலிபர் தாங்க. இவங்க மூன்று பேரும் அவங்க பகுதியில் இருக்கக்கூடிய அவங்களுடைய வீட்டுக்கு போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போகிறாங்க. அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணுறாருன்னா இந்த பரத் அப்படிங்கிறவர் எந்திரிச்சு இந்த குமார் இருக்கார் இல்லையா அந்த சமாதி மேலே ஒன்று கடிச்சார்ல அவரை போய் எழுப்பலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாருங்க. பெரும்பாலும் 10 மணி வரைக்கும் அந்த குமார் அப்படிங்கிறவர் தூங்குவது வழக்கங்க. இவருடைய வீடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஒரு 10 வீடு தள்ளி தாங்க இந்த பரத் அப்படிங்கிறவருடைய வீடு. சரி நண்பன் குமாரை போய் எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு வராங்கங்க. வரும்போது குமாரினுடைய வீட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா 2 பெட்ரூம்ங்க, ஒரு ஹால், அப்புறம் மேலே வந்து ஒரு மொட்டை மாடின்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ளே பரத் வந்து வேகமாக போகிறாருங்க. அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் வந்து முன்னாடி பார்க்குறாங்க. இவங்கெல்லாம் சொந்தக்காரங்க, அது மட்டும் இல்லாமல் குமாருக்கு நண்பன் அப்படிங்கிற காரணத்தினால அடிக்கடி வரக்கூடிய காரணத்தினால பெருசாக எடுத்துக்கலிங்க. உள்ளே போய் பாருடா இன்னும் தூங்கிட்டு இருக்கான் எழுப்புடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஹால் சைடில் இருந்துகிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. வேகமாக வந்து பெட்ரூமுடைய கதவை திறந்து உள்ளே போய் பார்க்கும்போது பரத் அப்படிங்கிற ஒரு அம்மா இங்கே வாங்கம்மா வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாருங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு குமாரனுடைய பெற்றோர்கள் வேகமாக ஓடி போய் பார்க்கும்போது இந்த குமார் அப்படிங்கிறவருடைய அந்த தலைமேடு செய்து அந்த தலையணை பெட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரத்தமாக இருக்குங்க. இடா ரத்தமாக இருக்கே, இவ்வளோ ரத்தம் போகிற வரைக்கும் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போய் தட்டி எழுப்பி பார்த்துருக்காங்க. குமார் அப்படிங்கிறவர் எந்திரிக்கவே இல்லை, உயிர் போகலீங்க, அவர் மயக்கம் அடைஞ்சிருக்கிறதே இவங்க புரிஞ்சுக்கிறாங்க.
உடனே நிறைய பிளட் போயிருக்கிற காரணத்தினால தான் குமார் மயங்கி போய் கிடக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்குங்க, குமார் அப்படிங்கிற இந்த நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில்லு மூக்குன்னு சொல்லுவாங்க. அந்த சில்லு மூக்கு அப்படிங்கிறது உடஞ்சு அப்படின்னா கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் விடாம ரத்தம் வந்துகிட்டே இருக்குங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து அது நின்றுங்க. ஆனா இவருக்கு நிக்காம வந்து பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் இந்த சில்லு மூக்குங்கிறது உடஞ்சிருக்கு. மருத்துவ முறையில் அப்படி உடஞ்சா அந்த ரத்தம் நல்லதுதான், அப்படி உடஞ்சா வந்து சளி பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க, அது உண்மையா பொய்யான்னு தெரியல. அந்த மாதிரி உடஞ்ச அந்த ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்டு முழுவதும் அப்படியே ஈரமாயி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட பெட்டுன்னு எந்த அளவுக்கு ரத்தம் இருக்குமோ அந்த அளவுக்கு இருந்திருக்குங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அருகாமையில் இருக்கக்கூடிய கிளினிக்கு போய் குளுக்கோஸ் போட்ட பின்பு தான் குமார் அப்படிங்கிறவரு எந்திரிச்சிருக்காருங்க. எந்திரிச்ச உடனே சில்லுமும் குடஞ்சி இவ்வளோ ரத்தம் போயிட்டு இருக்கேடா தெரியலையாடா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே எந்திரிச்சவர் தாங்க. எப்போதும் இருக்கிற மாதிரி நார்மலாக இருக்கிற மாதிரி குமார் இல்லைங்க. அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே வேற மாதிரி இருக்கிறது மட்டும் இல்லாமல் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஒரு வார்த்தையில் மட்டும் பதில் சொல்லிட்டே இருந்திருக்காருங்க. இந்த பரத் அப்படிங்கிற நபர்கிட்ட ரொம்ப கிண்டல் அடிச்சு ஜாலியாக பேசக்கூடிய குமார் அப்படிங்கிறவர் தன்னுடைய நண்பன்கிட்ட கூட அளவோட பேச ஆரம்பிச்சாருங்க. இந்த நேரத்தில் சரி டயர்டாக இருக்கக்கூடிய காரணத்தினால இப்படி குமார் பண்ணுறானாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை பெரிதுபடுத்தாமல் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க குளுக்கோஸ் 2 பாட்டில் போட்டு. இந்த நிகழ்வுக்கு பின்பு 3 நாட்கள் குமார் அப்படிங்கிறவர் வெளியே ஃப்ரெண்ட்ஸை பார்க்க கூட வெளியே வரவே இல்லைங்க. வீட்லேயே ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருந்துட்டு இவங்களுடைய பெற்றோர்கள் கூட ஏன் வெளியே போக மாட்டேங்கிறான், வீட்டுக்குள்ளேயே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அதற்கான பதிலை 3 நாட்கள் கழித்து, அதாவது அந்த சுடுகாட்டுக்கு போயிட்டு வந்த 3வது நாளே வந்து பார்த்தீங்கன்னா விளக்கத்தை அந்த குமாரனுடைய உடம்பு மூலியமாகவே அந்த ஆன்மா காமிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த முனியாண்டி அப்படிங்கிற நபரனுடைய ஆவி வந்து ஒரு சபதம் எடுத்துருக்க மாட்டிருக்குங்க. அந்த சபதம் என்ன அப்படிங்கிறத நான் கடைசியில் இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கே புரியுங்க. 3 நாட்கள் கழித்து 8 மணி தோராயமாக இந்த குமாரனுடைய அம்மா அப்பா அப்புறம் அவங்களுடைய பாட்டி ஒருத்தங்க இருக்காங்க. 3 பேரும் சாப்பிட்டு குமாரை சாப்பிட கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் இவர் வந்து எனக்கு பசிக்கல் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பெட்ரூம்குள்ளே போயிட்டாருங்க. அப்போது அவங்களுடைய அப்பா என்ன பண்ணியிருக்காருன்னா, இவன் செய்கிறதெல்லாம் திமுறா செய்கிறான், தண்ணியெல்லாம் அடிக்க ஆரம்பிக்கிறான், நீங்கள் போய் கெஞ்ச வேண்டாம், சாப்பிடாமல் கிடந்தால் கிடக்கட்டும், பசிக்கும் போது அவனே சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா கிட்ட சொல்லிட்டு எல்லாருமே போய் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் அன்றைய இரவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி தோராயமாக இவனுடைய வீட்டு கிச்சனுக்குள்ளே ஏதோ பாத்திரங்கள் உருட்டுற மாதிரி சத்தம் கேட்டிருக்குங்க குமாரனுடைய அப்பாவுக்கு. அப்படி சத்தம் கேட்ட உடனே இவர் என்ன நினச்சிக்கிறாருன்னா, சரி நைட்டு சாப்பிடல போய் சாப்பிட தான் போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு அப்படியே பெட்ரூம்லேயே படுத்துக்கிட்டே இருக்காருங்க. அந்த நேரத்தில் திடீர்னு கீச்சின்னு ஒரு சத்தங்க, ஏதோ ஒரு பிராணி அதாவது மிருகம் வந்து கத்துற மாதிரி ஒரு சத்தம்ங்க, ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் தான் கேட்டிருக்கு. ஆனால் அந்த சத்தத்தை கேட்ட உடனே என்னடா வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கிச்சன் கூட தான் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு இவர் எந்திரிச்சு அவருடைய பெட்ரூம்லேருந்து நடந்து ஹால் சைடு வந்து அந்த கிச்சனுக்குள்ளே போகிறாருங்க. அப்படி அந்த ஹால் சைடில் நடந்து போயிட்டே இருக்கும்போது குமார் போனால் லைட்டு போட்டிருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் அந்த கிச்சன் பக்கத்தில் போகிறாருங்க. அப்படி போகும்போது ஹால் சைடில் இருக்கக்கூடிய லைட்டை போட்டு கிச்சன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒரு சின்னதாக இந்த 0 வாட்ஸ் பல்புன்னு சொல்லுவாங்களே அது எரிஞ்சிக்கிட்டே இருக்குங்க. அந்த கிச்சனுடைய என்ட்ரன்ஸ் பக்கத்தில் போன உடனே குமாரனுடைய அப்பா பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாருங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா குமாரனுடைய கிச்சனில் தேங்காய் வெட்டுவதற்காக ஒரு அருவா ஒன்று வச்சுருந்துருக்காங்க. அந்த அருவாலை எடுத்து அவங்களுடைய வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணியான பூனையை வந்து பார்த்தீங்கன்னா தலையோடு ஓங்கி வெட்டியிருக்காருங்க. அப்படி வெட்டும்போது தான் கிருன்னு வந்து கீச்சல் சத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாத்துக்கும் கேட்டிருக்குங்க. அப்படி வெட்டி அந்த பூனையினுடைய ரத்தம் முழுவதும் கிச்சனில் ஓடிட்டே இருக்கும்போது இந்த காஞ்சனா படம் மூவி பார்த்துருப்பீங்க இல்லையா, ரத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாக்கை வச்சு இழுக்கும் இல்லையா, அந்த மாதிரி குமார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாய் வந்து தண்ணி குடிக்கும்போது எப்படி ஒரு சத்தோடு சாப்பிடுமோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரத்தத்தை தரையில் இருக்கக்கூடிய ரத்தத்தை நக்கி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்துட்டு இருக்காருங்க. இதை பார்த்து மிரண்டு போன குமாரனுடைய அப்பாவுக்கு உடம்பெல்லாம் நடுங்கி போய் வேகமாக ஓடி வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க முன்னாடி கத்தின உடனே அங்கேருந்து எல்லாருமே ஓடி வர்றாங்க. அதற்குள்ளவே குமாரனுடைய அப்பாவை குமார் வந்து தாக்க வந்திருக்காருங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் 15 பேர் சேர்ந்து இந்த குமார் அப்படிங்கிறவரை கட்டுப்படுத்தியும் கூட யாராலையும் கட்டுப்படுத்தவே முடியலைங்க. அதே நேரம் அவங்க எல்லாத்துக்குமே புரிஞ்சிருச்சுங்க இந்த பையனுடைய உடம்புல ஏதோ ஒரு விபரீதமான ஆவி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் குமாரை கட்டுப்படுத்தும் போது அவங்களுடைய அப்பா வந்து ஓங்கி கன்னத்தில் குமார் அடிச்சிருக்காருங்க. அப்படி அடித்த அந்த அச்சு வந்து பார்த்தீங்கன்னா 10 நாட்கள் அப்படியே 5 கைவிரலும் பதிஞ்சது அப்படியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு குமாரனுடைய அப்பா சொல்லியிருக்காருங்க. இதையெல்லாம் பார்த்து கடைசியாக ஒரு வழியாக என்ன பண்ணுறாங்கன்னா, கட்டுப்படுத்த முடியாமல் ஒரு 10 ஆண்கள் சேர்த்து கயிறை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் தூணில் கட்டி போட்டிருக்காங்க. அந்த நேரத்தில் தான் ஒரு பெரியவர் பார்த்துட்டு இவனை ஆக்கிரமிச்சிருக்கிறது ஒரு ஆவியோ பேயோ கிடையாதுப்பா, முனி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுதான்ப்பா இவனை ஆக்கிரமிச்சிருக்கு, அவ்வளோ சீக்கிரம் இவனை சரிப்படுத்த முடியாது, ரத்தக்காவு வாங்குது அப்படின்னா கண்டிப்பாக அது முனியாதான்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பரத் அப்படிங்கிறவருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனே அவர் வேகமாக வர்றாருங்க. வீட்டுக்கு வந்த உடனே தன்னுடைய நண்பனுடைய உயிர் போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் என்ன பண்ணுறாருன்னா, 3 நாட்களுக்கு முன்னாடி அந்த மயானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முனியாண்டி அப்படிங்கிற நபருடைய சமாதியில் போய் செஞ்ச எல்லா நிகழ்வுகளையும் அப்படியே சொல்கிறாங்க. இவன் திமிரெடுத்து போய் போதையில் ஒன்றுக்கெல்லாம் அடித்து அந்த ஆவியை வந்து கேவலப்படுத்தினா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எல்லாருமே இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதே நேரத்தில் இதையெல்லாம் கேட்ட அந்த முதியவர் ஒருத்தர் இருந்தார்னு சொல்லியா, அவர் என்ன பண்ணுறாருன்னா
மயானத்தில் நடந்தது சுடுகாட்டுக்காலினால தான் அடக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபரை வந்து பார்த்தீங்கன்னா கயிறு போட்டு கட்டி அவங்களுடைய அப்பாவே பக்கத்தில் போக முடியலைங்க. அந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக வந்து விசித்திரமாக வந்து அவர் ஈடுபடுறாரு. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா 10 ஆண்கள் கட்டி எடுத்துகிட்டு போய் அந்த மயானத்தில் இருக்கக்கூடிய சுடுகாட்டுக்காலியினுடைய கோவில் தூணில் வந்து கட்டி போட்டிருக்காங்க. அந்த தூணில் கட்டி போட்ட பின்பு தான் ஒரு 10-15 நிமிடத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியாகி நார்மல் கண்டிஷனுக்கு வந்திருக்காருங்க. வந்தவர் அப்படியே மயக்கமாயிட்டாருங்க. அதற்கு பின்பு குமாரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது கூட யாருக்கும் மனசு வரலைங்க, அவங்களுடைய பெற்றோர்கள் உட்பட. குமார் அந்த ரத்தத்தை உறிஞ்சினது, இவரை அடித்தது எல்லாமே விசித்திரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய பேர்த்துக்கு ஃபோன் பண்ணி இந்த ரிச்சுவல் ஸ்டடி பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாம் கூப்பிட்ருக்காங்க. யாருமே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொன்னால் வரவே மாட்டேங்கிறாங்க. இது கண்டிப்பாக சாத்தியமே கிடையாது. அவனுடைய உடம்பில் இருக்கிறது பேத ஆத்மா மாதிரி முனி மாதிரி இருக்குது. அவனுடைய ஆயுசு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த குமாரோடு மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் எடுத்து செருப்பு கழட்டி அடிச்சார் இல்லையா, அவருக்கு கொலையெல்லாம் நடுங்கி போச்சுங்க. இது வரைக்கும் அவருக்கு எதுவும் நடக்கல, ஆனால் நடந்த விஷயங்கள்லாம் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கும் ஏதோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆகிட்டாருங்க. இந்த நிகழ்வின் போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த முதியவர் என்ன பண்ணுறாருனா, எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு யாரும் வரமாட்டேங்கிறாங்கப்பா, ஆனால் இதற்கு ஒரே ஒரு தீர்வு இருக்குது, பக்கத்தில் பள்ளிவாசல் ஏதாவது இருந்துச்சுன்னா அங்கே போய் தர்காவுக்கு கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா இஸ்லாம் மதத்தை பொறுத்தளவு நம்ம சொல்லக்கூடிய இந்த முனி அப்படிங்கிறத ஜின்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஜின்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இது மாதிரி ரத்தம் வேட்டையாடுறது, அதே மாதிரி பேய்கள் ஆவிகளை விட ஆக்ரோஷமாக செயல்படும். ஸோ தர்காவுக்கு கூட்டிகிட்டு போனால் இவனை சரிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது மயக்கமாகி கட்டி போட்டிருந்த இந்த குமார் அப்படிங்கிறவரு இந்த விஷயத்தை கேட்ட அடுத்தனுடைய ஆக்ரோஷமாகி கத்த ஆரம்பிச்சிட்டாருங்க. அப்போது தான் தெரிஞ்சிருக்குங்க இதற்கு ஒரே ஒரு தீர்வு தர்கா தான் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் காலையில் ரொம்ப கஷ்டப்பட்டு சீர்காழிலிருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு தர்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே கூட்டிகிட்டு போனால் அந்த தர்காவில் இருக்கக்கூடிய அந்த பேயொட்டக்கூடிய ரிச்சுவல் ஸ்டடி பண்ணக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தர்காவில் உட்கார வச்சு பூஜைகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை பொறுத்தளவு இந்த பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னா அந்த நபர்கள் வந்து தலையாட்டுவாங்க, எல்லாம் பேசுகிறது தான் கேட்கும், வித்தியாசமான குரலில் பேசுவாங்க. ஆனால் இந்த இஸ்லாம் மதத்தை பொறுத்தளவு இந்த ஜின்கள் அப்படிங்கிறத நம்ம கண்ணுக்கு நேராக நேருக்கு நேர் பார்க்க முடியுங்க. அதே மாதிரி இந்த குமார் அப்படிங்கிறவரை அந்த பள்ளிவாசலில் உட்கார வச்சு அந்த பூஜைகள் தொடர்ந்து ஓதிக்கிட்டே இருக்கும்போது அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா வட்டம் அடித்து அப்படியே உடம்போடு சேர்த்து ஆடுறாருங்க. அப்படி ஆடும்போது தான் அந்த உருவம் நல்லாவே தெரிஞ்சிருக்குங்க. கொஞ்ச நேரம் குமாரை நல்லா பார்த்த அந்த நபர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரிய உருவத்தில் இந்த ஆட்டங்கள் ஆடுற மாதிரி நல்லா பார்த்துருக்காங்க. அதற்கு பின்பு தான் இவனுடைய உடம்புல இறங்கி இருக்கக்கூடியது ஒரு பிரேத ஆத்மா, முனி மாதிரி இருக்கக்கூடிய ஜின் மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்வை டக்குன்னு நம்மளால் ஷார்ட் அவுட் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட 3 நாட்கள் இந்த தர்காவிலேயே இந்த பையன் உள்ளே வச்சுருந்தா தான் அதை சமாளிக்க முடியும். இன்கேஸ் இதை தாண்டி வெளியே போனால் அப்படின்னா அவனுடைய உயிர் போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தர்காவினுடைய ஊழியவர்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த குமாரனுடைய பெற்றோர்கள் அந்த தர்காவிலேயே 3 நாட்கள் இவரை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து ஒரு வழியாக இறுதி பூஜையை செஞ்சு முடிக்கிறாங்க. அப்படி வெளியே வரும்போது இந்த குமார் அப்படிங்கிறவர் அப்போது தான் அவங்களுடைய அப்பா அம்மாகிட்ட எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசவே ஆரம்பிச்சிருக்காருங்க. அதே நேரத்தில் அந்த முனி அப்படிங்கிற அந்த ஜின் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் இருந்த காரணத்தினால அவருடைய உடல் இருக்கக்கூடிய மொத்த ஆற்றலும் போயிருச்சுங்க. அப்படியே மெலிஞ்சு போய் ஆள் நடந்து போக முடியாமல் கைத்தாங்களாக பிடிச்சிட்டு தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதே நேரத்தில் இன்னொரு நபராக இருக்கக்கூடிய அந்த செருப்பெடுத்து சமாதி அடித்தார் இல்லையா, அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா சாமியே கும்பிடாதவர், எல்லா கோவில்களுக்கும் தினந்தோறும் போயிட்டு வந்துட்டு இருக்காருங்க. அவருக்கு இது வரைக்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லை. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த பரத் அப்படிங்கிறவர் என்ன பண்ணிட்டாருனா தன்னுடைய குடும்பத்தோடு அம்மா அப்பாவையெல்லாம் கூட்டிகிட்டு போய் அந்த முனியாண்டி அப்படிங்கிற நபரனுடைய சமாதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பூமாலையை போட்டு படையல் மாதிரி வச்சு என்னுடைய மகன் உன்னை எதுவும் தப்பாக பேசலப்பா, தயவு செய்து என்னுடைய மகனை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வந்திருக்காங்க. சுடுகாட்டு காளிகட்டையும் போயிட்டு ஒரு அபிஷேக பூஜையும் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் நடந்த பின்பு கரெக்டாக 3.5 வார காலகட்டங்களில் இந்த குமார் அப்படிங்கிறவர் வந்து நல்லா தாங்க இருந்தார். 3 வார காலகட்டம் கழித்து அவருடைய கால் இருக்கு இல்லையா, பாதங்கால் சைடில் ஒரு சின்ன கொப்பளம் வந்த மாதிரி வந்திருக்குங்க. அந்த கொப்பளத்தை வீட்டு முறையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மஞ்சள் அது இதுன்னு வச்சுட்டு வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 15 நாட்களில் அந்த கொப்பளம் வந்து சீல் பிடிச்சி கால் ஃபுல்லாக வீங்க ஆரம்பிச்சிருச்சுங்க, நடக்கவே முடியல. கடைசியாக ஒரு வழியாக சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போய் பார்க்கும்போது அங்கே மருத்துவர்கள் சொன்ன விஷயம் இவங்களையெல்லாம் தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா சீல் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வரைக்கும் பிடிச்சிருச்சு. ரத்த ஓட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பாதம் அந்த கணுக்கால் இருக்கணும் இல்லையா, அதோட காலை ரிமூவ் பண்ணணும், இல்லை அப்படின்னா மேலே வரைக்கும் வந்துச்சுன்னா முழங்காலோடு எடுக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. பயந்து போனவங்க 2-3 ஹாஸ்பிட்டலுக்கு போயும் எல்லாருமே அப்படியே சொன்ன காரணத்தினால அந்த கால் இருக்கு இல்லையா கணுக்காலோடு அறுவை சிகிச்சை செஞ்சு எடுத்துட்டாங்க. அப்போது குமாருக்கு புரிஞ்சிருச்சுங்க தான் செய்த ஒரு சின்ன விளையாட்டுத்தனமான ஒரு விஷயத்தினால அந்த ஆன்மாவை அலட்சியப்படுத்தி கேவலப்படுத்தின காரணத்தினால அதனுடைய சபதத்தை நிறைவேற்றிட்டு இருக்கு, சாபத்தை வந்து செஞ்சே முடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டாருங்க. அப்படி அந்த காலை ரிமூவ் பண்ணி வீட்டுக்கு வந்த குமார் மனசுடைஞ்சு போயிட்டாருங்க.
வெளியும் கூட போகிறது இல்லைங்க. ஏற்கனவே நடந்த விஷயத்தையெல்லாம் பார்த்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தான் செய்த தவற நினச்சி உணர்ந்துட்டு இருக்காருங்க. கரெக்டாக மறுபடியும் ஒரு மாத காலகட்டத்தில் அடுத்த காலில் அதே கொப்பளம் வந்துருக்குங்க. கொப்பளம் வந்த உடனே தெரிஞ்சிருச்சுங்க அந்த ஆன்மா தான் இதனுடைய வேலை, இந்த காலையும் எடுத்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இவங்களுடைய அம்மா அப்பா தான் எவ்வளோ நாள் தான் பார்ப்பாங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அன்றாட கூலிகள் தான். ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது இந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ரூம்லேயே மின்விசிறியில் தூக்கு போட்டு, அதாவது ரெண்டாவது கால் கொப்பளம் வந்துச்சு இல்லையா, அப்போதே தெரிஞ்சிருச்சு இதுதான் நடக்க போகுதுன்னு. மனசுடைஞ்சு போய் மின்விசிறியில் தூக்கு போட்டு இறந்துட்டாருங்க. அதற்கடுத்து இறந்து போன குமாரனுடைய சடலத்தை முனியாண்டியை அடக்கம் செய்த அதே மயானத்தில் எடுத்துகிட்டு திரும்ப புதைச்சிட்டு வரும்போது அந்த ஊர் மக்கள் எல்லாருமே முனியாண்டி அப்படிங்கிற இறந்து போன நபருடைய அந்த சமாதியை பார்த்து மிரட்சியோடு பயத்தோடு திரும்ப வந்தாங்க. திரும்ப வந்த அடுத்த நொடியே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இருக்கிறது இந்த மணி அப்படிங்கிற நபர் தாங்க. இவர் ஏற்கனவே கோவில் கோவிலாக போய் எல்லா பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா கோவிலையே தஞ்சமடைய ஆரம்பிச்சிட்டாருங்க, வீட்டுக்கே வரது கிடையாது. இப்படி இருக்கும்போது அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் உனக்கு ஒன்றும் நடக்காதரா, அப்படி இருந்த அந்த ஆன்மா இப்பயே உன்னை ஏதாவது செஞ்சுருக்கோம், அவன் யூரின்லாம் பாஸ் பண்ணி அசிங்கப்படுத்தினால்தான் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நானும் அந்த சமாதி மேலே செருப்பு கழட்டி அடிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தான் அந்த நபர்கள் அந்த குடும்பத்தார் எல்லாருமே மிரண்டு போயிருக்காங்க. அதற்கடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, கரெக்டாக குமார் இறந்து ஒரு 15 நாட்கள்லேயே அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாமக்கோடாங்கின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க வளம் வந்திருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த சாமக்கோடாங்கி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடாக போய் குறி சொல்லிட்டு கரெக்டாக இந்த மணி அப்படிங்கிற நபருடைய வாசப்படிக்க வர்றாங்க. அப்போது இந்த மணி மற்றும் அவங்களுடைய அம்மா அப்பா அவங்களுடைய தங்கச்சி ஒருத்தங்க இருக்காங்க. எல்லாருமே முழிச்சு பார்த்து ஏதாவது தப்பாக இருந்தால் கண்டிப்பாக அந்த சாமக்கோடாங்கி சொல்லிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ளேருந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படி வந்த அந்த சாமக்கோடாங்கி நல்ல நேரம் பிறக்குது நல்ல நேரம் பிறக்குன்னு சொல்லிட்டு எல்லா வீட்டுக்கும் சொன்ன இந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வீட்டு வாசப்படிக்கு முன்னாடி வந்த உடனே இங்கே ஒரு துர்மரணம் நடந்தே தீரும், அதற்கு ஒன்றுமே பண்ண முடியாது, ஒரு ஆவியினுடைய சாபம் காரணத்தினால இங்கே இருக்கக்கூடிய வாரிசு ஒன்று அழியப் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை வந்து அப்படியே சொல்லியிருக்காருங்க. சொல்லிட்டு அடுத்த நொடியே அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் கூட நிற்கலைங்க, வேகமாக போயிட்டாருங்க. அப்படி இருக்கும்போது இந்த சாமக்கோடாங்கி வந்து சொல்லிட்டு போன மூன்றாவது நாள் இரவு மணி வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் காலையில் அவங்களுடைய பெற்றோர்கள் முடிச்சு பார்க்குறாங்க மணி அப்படிங்கிறவரை காணோம். அப்போ போனவர் தாங்க 2017 வருடம், 2022 வரைக்கும் ஆச்சு, கிட்டத்தட்ட 5 வருடங்கள் 6 வருடங்கள் ஆகியும் கூட இந்த மணி அப்படிங்கிறவர் அந்த ஊர் பக்கமே வரலிங்க. அதே மாதிரி அவங்களுடைய உறவினர்கள் ஊர்லேயோ அல்லது நண்பர்கள் ஊர்லேயோ இருக்கார் அப்படிங்கிறத எந்தவித தகவலும் இல்லைங்க. இந்த நேரத்தில் மணியினுடைய செல்ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயே வச்சுட்டு தாங்க போயிருக்காரு. அவர் என்ன ஆனார், இது வரைக்கும் உயிரோடு இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் பிரதர். என்னுடைய 2 நண்பர்களையும் விளையாட்டாக வேண்டாம் வேண்டான்னு சொல்லி கூட செஞ்ச காரணத்தினால அந்த ஆன்மா வந்து தன்னுடைய சாபத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து நிறைவேற்றிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மின்னஞ்சலை சொல்லி முடிச்சிருக்காருங்க. இந்த சம்பவத்திலிருந்து நாம ஒரே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்க முடியுதுங்க, ஆவிகள் ஆன்மாக்கள் அப்படிங்கிறது இருக்கா இல்லையா அப்படிங்கிறது கேள்விக்குறி தாங்க. ஆனால் அது இருக்கு அப்படிங்கிறதும் சொல்றதும் முட்டாள்தான் தாங்க, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமாக சொல்வதும் முட்டாள்தனமே அப்படின்னு சொல்லிட்டு தாங்க முடிக்கணும். நம்மளுக்கு தெரியல நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னா அதை வந்து நம்ம பெருசாக கேவலமா பேசி அதை வந்து சீண்டக்கூடாது அப்படிங்கிறது இந்த சம்பவத்தின் மூலம் நம்ம புரிஞ்சுக்க முடியுதுங்க. இன்று பார்த்த இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன. மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. அது த்ரில்லிங்காகவும் அமானுஷ்யமாகவும் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ்ய எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.